நேற்று நடந்த சம்பவங்க பெங்களூர்ல பிரவீன் பூஜாரின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய நிர்வாகம் அவனே அடிச்சு கொண்டிருக்காங்க. மூணு மாடை வண்டியில ஏத்திருக்கான். மாடை வண்டியில ஏத்துனதுனா பசு பாதுகாப்பு இயக்கம்ன்ற பேர்ல உள்ள புகுந்து அவன் ரெண்டு பேரை போட்டு அடி அடி அடிச்சு இரும்பு கம்பியாலேயே அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒருத்தவன் ஸ்பாட்லேயே ஆள் காலி பிஜேபியினுடைய நிர்வாகி வரான். அப்ப பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு நீ பாதுகாப்பு மாட்டை பாதுகாக்கின்ற பேர்ல இவர்கள் மனிதர்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஒருத்தன் கடந்து கத்தி இருந்தேன், அவன் கொள்றதா இருந்தா என்னைய கொண்டு இவன் போய் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதுதான். ஏன் அதுதானே யதார்த்தம். நீ அந்த மாதிரி நீ சரியான ஆளா இருந்தா அந்த மாதிரி தான் நீ செய்திருக்க வேண்டும். கொள்றதா இருந்தா என்னைய கொள்ளு என்னைய கொள்ளுன்னு வெறும் டைலாக் தான் பேசுனான். இவங்களைய ஒன்னும் செய்யல. என்ன செய்த நீனு இந்த மாதிரி வந்து செய்தவனை நடவடிக்கை எடுத்தானா? இப்படி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா அடிக்கிறாய். இப்படி கொலையே செஞ்சிருக்காயன். அதுதான் எதார்த்தம். அப்ப இந்துக்களை பாதுகாப்பது இவனுக்கு மேட்டர் கிடையாது. என்னத்தையா கலவரத்தை உண்டு பண்ணி இவர்கள் மாட்டின் பெயரால் அதிசயம் நடத்த வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைத்திருக்கின்றார் என்பதற்கு இந்த இவன் படுகொலை செய்யப்பட்டது ஒரு காரணம். அப்ப இது என்ன ஸ்டைல் அப்படின்னா, இந்த நீங்க போகும்போது பஸ்ஸில் மட்டும் கல்லெறிஞ்சிடாதீங்கன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்ஸில் எரியன்னு அர்த்தம். இன்னும் தீ வச்சு யாரையும் குளித்துறாதீங்கன்னு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீ வச்சு கொளுத்துன்னு அர்த்தம். நீங்கள் போகும் பொழுது தெண்டவாளத்தெல்லாம் வந்துக்கிட்டு பேத்துறாதீங்கன்னு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெண்டவாளத்தை பேத்து விடு. இந்த மாதிரி தலித்த அடிச்சிடாத சிக்னல் கொடுக்குறாரு. தலித்த அடிச்சிடாத அடிச்சிடாத அப்படின்றான். விளங்குதா?